வணக்கம். இது கஞ்சனூரான் தகவல். ஒரு தடவை ஜகத்குரு பரமாச்சாரியார் பெரியவா வந்து எங்கே கேம்ப் போட்டிருக்காருன்னா, திருநெல்வேலி பக்கம் ஒரு கிராமத்தில் அங்கே தங்கியிருக்கார். யாத்திரைகளை போயிட்டுருக்கப்போ அங்கே தங்கியிருக்கார். அங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் வழங்கிட்டுருக்காரு. அப்போது அந்த ஜகத்குருவே வருகன்னு எங்கே பார்த்தாலும் விளம்பரம் ஆர்ச்செல்லாம் கட்டி, தோரணங்கள்லாம் கட்டி, விளம்பர பதாகையெல்லாம் எழுதி அங்கங்கே தொங்குது. ஒரு ஜெர்மன் நாட்டுக்காரர் வந்து அந்த பக்கமாக வர்றார். வர்றவர், இது யார் இவர், இவர் இன்னும் ஜகத்குரு அப்படின்னு சொல்கிறாங்களே, இது யார் அவர், அவரை பார்க்கணுமே அப்படின்ட்டு முடிவு பண்ணிவிட்டு, அது என்ன ஜகத்குரு அப்படின்னா, ஜகம்னா உலகம், உலகத்துக்கே குருன்னு எப்படி சொல்கிறாங்க, அவர் ஒரு மதத்துக்கு தானே குரு, ஒரு மதத்தை சார்ந்தவர்களுக்கு தானே குரு இருக்க முடியும், எப்படி இப்படி சொல்கிறாங்க, இதை யாருக்கிட்ட கேட்குறது அப்படின்ட்டு அவருக்கு ஒரு பெரிய மைண்டில் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. யார்கிட்ட கேட்குறதுன்னு அந்த டவுட் ஒன்று. சரி நான் ஒரு முடிவு பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு, அங்கே திருநெல்வேலி பக்கத்துக்கு போய் இந்த கிராமத்திலேயே போய் அவரையே பார்த்து சந்தித்து அவர்கிட்டயே அதை கேட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. சரின்ட்டு நேராக கிளம்பி அங்கே போயிடறாரு. அந்த ஊருக்கு போயிட்டு அந்த கும்பலில் போய் அங்கே உட்காந்துருக்காரு. பெரியவர் அங்கே இருந்துக்கிட்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிகிட்டு இருக்காரு. இவருக்கு அவரை பார்த்ததும் அவருடைய எளிமை, அவருடைய தோற்றம் எல்லாம் பார்த்ததுமே எதுவுமே கேட்கவே தோணலையாம். இவரை பற்றி சொல்கிற எதுவுமே இவர் வாயிலேருந்து வரவே மாட்டாங்கதான். பெரியவர் இவரை பார்த்துட்டு சொல்கிறாராம், வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு, எதை என்கிட்ட கேட்கணும்னு உங்களுக்கு தோணுதில்லை, கேளுங்களேன் அப்படிங்கிறாரு. இவர் இல்லை, ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. எதுவுமே வரமாட்டேங்குது இவர் வாயிலேருந்து. பரவாயில்ல, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கேளுங்க, அதில் தப்பே இல்லை அப்படின்னு பெரியவர் சொன்னதும் இவர் ரொம்ப யோசித்து கேட்குறாரா, ஜகத்குரு அப்படின்னா இந்த உலகத்துக்கே குரு, நீங்கள் ஒரு மதத்துக்கு தானே குரு அப்படிங்கிறப்ப இது எப்படி இந்த பெயர் வந்து உங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு கேட்டதும் அவர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாராம். காஞ்சி பெரியவா வந்து சிரிச்சுக்கிட்டே சொன்னாரான், எனக்கு அப்படி ஒரு பெயர், இந்த பெயருக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்குங்கிறது இப்போ நீங்கள் சொல்லி தான் தெரியும், அப்படி அர்த்தமே இருக்குன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியவே தெரியாது. நான் நினச்சிக்கிருந்ததெல்லாம் ஜகத்குரு அப்படின்னா ஜகத்தில் உள்ள உயிரினங்கள் அத்தனையையும் நான் குருவாக வணங்குகிறேன் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதுக்கு ஜகத்துன்னா உலகம், உலகத்தில் உள்ள அத்தனை உயிரினங்களையும் நான் குருவாக தான் நான் வணங்கிட்டுருக்கேன், அதுங்களுக்கு நான் குரு அல்ல அப்படின்னு அவர் அந்த விளக்க சொன்னதும் எல்லாருமே ஒரு மாதிரி ஆச்சரியமாக பெரியவரையே பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம். இந்த ஜெர்மன்காரும் அவரை வணங்கிட்டு, நான் வேறு விதமாக நினச்சிட்டு வந்தேன், அதை என்னை மன்னிச்சிடுங்க, தவறு இது உங்கள்கிட்ட கேட்டது அப்படின்னா, இல்லை உங்களுக்கு என்ன தோணுச்சோ அதை வந்து நீங்கள் வந்து அழகாக கேட்டிருக்கீங்க, பரவாயில்ல போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வச்சாராம். அப்போது அது மாதிரி பெரியவர்கள்லாம் வந்து இருந்த பூமி இது. ஆனால் இப்போ வந்து ஆன்மீகத்தில் நிறைய குரு எல்லாம், நான் குரு நீ குரு அப்படின்னு சொல்லி ஆன்மீகத்தை வந்து அழிச்சாட்டியம் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்று என்ன சொல்ல, ஒரு நாட்டையே நிர்வகிக்கிறாங்கிறான், நாட்டையே இது பண்ணிகிட்டு இருக்கங்கிறான், அப்படிலாம் போய் ஆன்மீகம் வந்து எங்கேயோ போய் நிற்கிது. இப்போது ஒரு குருக்கிட்ட ஒரு சிஷ்யர் ரொம்ப என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு. அங்கே வெளில போய் நிற்கிறவங்க ரொம்ப நேரமாக அவர் என்னமோ சிஷ்யர் வந்து குருக்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. அவர் குருவும் இல்லை, முடியாது, நீ நினைக்கிற மாதிரிலாம் நடக்காது, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. சிஷியரும் ரொம்ப பிடிவாதமா, இல்லை நான் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் முடியாதுன்னு அவர் திருப்பி அனுப்பிடுறாரு. இவங்கெல்லாம் இப்படி தான் இருக்காங்க, நமக்கெல்லாம் வாய்ப்பே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே வெளில வர்றாரு. வெளில வந்தவரை போய் கேட்குறாங்க, என்னையா போய் நீங்கள் வந்து சிஷியர் குருக்கிட்ட போய் அவ்வளோ தூரம் ஆர்கியூ பண்ணிட்டுருங்களே, என்ன கேட்டிங்க அப்படின்னா, இல்லை அவர் குருவாகவே ரொம்ப வருஷமாகவே இருந்துகிட்ருக்காரு, நான் அடுத்த ஸ்தானத்தில் இருக்கேன், நாங்களாம் சிஷியராக இருந்துகிட்ருக்கோம், எவ்வளோ நாளைக்கு தான் நீங்களே குருவாக இருந்துகிட்ருக்குது, கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் கொஞ்சம் அதை விட்டு இறங்கி சிஷியர் மாதிரி இருங்க, நான் கொஞ்சம் நாளைக்கு குருவாக இருந்து பார்க்குறேன் அப்படின்னு கேட்டால் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. அப்படின்னதும் இப்போ உள்ள நடைமுறை குருக்கள்லாம் இப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.